கியூ தமிழ் இது நமக்கு என்னுடைய பெயர் ராசிக் ரஃபிக் தின் நான் சாதாரணமாக மக்களுடைய மத்தியில் அப்துல் ராசேக் என்று அறியப்பட்டுள்ளேன் நான் சிலோன் தௌஹித் ஜமாத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றுகின்றேன் சிலோன் தௌஹித் ஜமாத் எனும் அமைப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் எனும் பெயரில் எஸ் எல் டிஜே நாம் பணியாற்றினோம் எஸ் எல் டி ஜி என்னும் அமைப்பு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது அந்த அமைப்பின் பணிகளை சிறப்பாக நாம் செய்து கொண்டு சென்றோம் இடையில் சில நிர்வாக முரண்பாடுகள் ஏற்பட்டன மீண்டும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் சில முன்னேற்றங்களுடன் நாம் பணிகளை செய்து கொண்டு சென்றோம் அமைப்பின் நிர்வாக கட்டமைப்பில் சில சீர்திருத்தங்கள் செய்து அதே பெயரில் நாம் தொடர்ச்சியாக அமைப்பின் பணிகளை செய்து கொண்டு சென்றோம் இலங்கை பூராகவும் எண்பத்தி இரண்டு கிளைகளை நாம் உருவாக்கி சென்றோம் எஸ் எல் டிஜே என்று நாம் பணிபுரிந்த போதும் தற்போது சிடிஜே என்று நாம் பணிபுரிந்த போதும் நமது நோக்கமாக இருந்தது திருக்குற ஆணையம் நபிகள் நாயகத்தின் ஆதாரபூர்வமான நபி வழியையும் சரியான முறையில் மூல ஆதாரங்களோடு தெளிவுபடுத்துவதும் இன மத மதபேதமின்றி சமூக பணிகளை சரி சமமாகச் செய்வதும் இந்த பணிகளுக்காக எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ நிதி நிறுவனங்களிடமிருந்தோ தேசிய நிதி நிறுவனங்களிடமிருந்தோ எந்த உதவியினையும் பெறாமல் நம் நாட்டின் தனித்துவமான அடையாளங்களையும் ஒருமைப்பாட்டையும் சுதந்திரத்தையும் இறைமையையும் பாதுகாக்கும் விதத்தில் அமைப்பின் பணிகளை அமைத்துக் கொள்வதுதான் விசேடமாக எஸ் எல் டிஜி அமைப்பும் தற்போதைய சி டிஜி அமைப்பும் மனிதநேயமிக்க பல பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கியது வழமையாக பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்திற்குள் தானம் என்பது தடுக்கப்பட்ட காரியமாக கருதப்பட்ட காலகட்டத்தில் இரத்த தானம் என்பது மனித உயிர்களை பாதுகாக்கும் மிகவும் புனிதமான ஒரு நட்பணியாக எடுத்து கூறி இஸ்லாத்தில் அதற்கு இருந்த ஆதாரங்களை எடுத்து காட்டி நாம் வருடத்திற்கு இரத்ததான வங்கியில் மூரம் பாயிண்ட் இரத்தங்களை தானம் செய்யும் ஒரு சமூக நட்பணியை முஸ்லிம் சமூகத்தில் நாம் உருவாக்கினோம் அதே போன்று அதன் மூலம் முஸ்லிம்கள் என்றால் இப்போது சாதாரணமாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் முஸ்லிம்கள் இரத்த காட்டேறிகளாக சித்தரிக்கப்படும் காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு களங்கத்தை நடைமுறையில் பதிலளி நாம் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தினோம் அதற்கு பிறகு பாரம்பரிய இஸ்லாமிய அமைப்புகளும் இரத்த தானம் செய்தல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் எனும் கருத்திற்கு வந்தார்கள் அதேபோல் சமூக பணிகளில் நாம் அனைத்து இனங்களையும் இணைத்து தான் பணிபுரிந்து வருகின்றோம் சிங்கள பௌத்தர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாம் கூறிய நபிகள் நாயகம் கூடிய தேவையுடையவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் எனும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் பணிகள் புரிந்து வருகின்றோம் நமது அமைப்பின் ஊடாக இலங்கை பூராகவும் கிளைகளை அமைத்து நாம் பயணிக்கும் போதும் விஷேட வேலை திட்டம் ஒன்றை நாம் செய்து வந்தோம் அதாவது சட்டத்தின் ஆதிக்கத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனோநிலையை உருவாக்குவது நமது சமூகத்தில் ஒரு சில பகுதிகளில் சட்டத்தின் ஆதிக்கத்தை மதிக்கும் விவகாரத்தில் ஒரு சில குறைபாடுகள் உள்ளன அவற்றை சீர்திருத்தி முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் நாட்டின் தாய் சட்டமான அரசியல் சாசனத்திற்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு சட்டத்தின் ஆதிக்கத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு பல சொற்பொழிவுகளை நாம் நிகழ்த்தி வருகின்றோம் இதுபோன்று நாம் நம்முடைய அமைப்பின் பணிகளை செய்து வருகின்றோம் ஆனால் உள்ளே ஏற்பட்ட ஒரு நிர்வாக சர்ச்சையின் காரணமாகத்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எஸ் எல் டிஜி அமைப்பிலிருந்து நாம் வெளியேறினோம் அதேபோன்று சில மார்க்க விவகாரங்களில் ஏற்பட்ட சர்ச்சைகளும் இதற்கு காரணமாக இருந்தது அதே போன்று நிர்வாகத்தின் ஏற்பட்டதனால் நாம் வேறொரு அமைப்பை சிடிஜே டி உருவாக்கி தற்போது அறுபத்தி மூன்று கிளைகளை பல மாவட்டங்களில் நாம் செயல்பட்டு வருகிறோம் பலவீனம் என்று நீங்கள் எதை கூறுகின்றீர்கள் பலவீனங்கள் என்றால் சில நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட்டன சில தகுதியற்றவர்கள் நிர்வாகத்தில் பதவியேற்றார்கள் தகுதி குறைவு என்றால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பது அல்ல ஆன்மீக ரீதியான சில குறைபாடுகள் தான் அதே போல் அந்த காலப்பகுதியில் அமைப்பின் உள்ளே மார்க்க தீர்ப்புகளில் சில குறைபாடுகளையும் வித்தியாசங்களையும் நாம் பார்த்தோம் பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் மார்க்க ரீதியாக சில கருத்து வேறுபாடுகளில் பிரிவினைகள் ஏற்படுவது உண்டு தௌஹீத் எனும் வார்த்தையின் நேரடி ஓர் இறை கொள்கை என்று சொன்னாலும் இதை எத்தி வைக்கும் அமைப்புகள் மத்தியிலும் சில சில விடயங்களில் மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் உண்டு அதன்படி பல காரணங்களால் பல பிரிவுகள் உண்டு உதாரணமாக கூறுவதாக இருந்தால் பிறையை அடிப்படையாக வைத்து நமது நோன்பு எனும் மார்க்க கடமையும் பெருநாள் தினங்களில் நாம் புரியும் வணக்க வழிபாடுகளையும் நாம் தீர்மானிக்கின்றோம் அதை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் செய்வதல்ல வெற்று கண்களால் புறையை பார்க்க வேண்டும் என்பது நமது மார்க்க கடமையாகும் இதே போன்று விவகாரங்களிலும் எஸ் எல் டிஜி அமைப்பிற்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காரணங்களை நாம் சுட்டிக்காட்டினோம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பு மற்றும் எஸ் எல் டிஜி அமைப்பு ஆன்மீக ரீதியில் ஒரே கருத்தில் இயங்கும் அமைப்புகளா அந்த அடிப்படையில் நமக்கு ஆன்மீக ரீதி ரீதியான ஒரு இணக்கம் உண்டு தௌஹி ஜமாத் பிறையை பார்த்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதை சரியான முறையில் அணுகாமல் மார்க்கத்திற்கு முரணாக ஒரு தீர்ப்பை வழங்கினார் அமைப்பின் உள்ளே இருந்த மார்க்க அறிஞர்களுக்கு நாம் அதை தவறு என்று எத்தி வைத்தோம் தவறுகளை முறைப்படி சுட்டிக்காட்டி திருத்தச் சொன்னோம் ஆனால் அந்த தவறை நீண்ட நாட்களாக செடிகண்டு பிறகுதான் திருத்திக் கொண்டார்கள் உரிய சந்தர்ப்பத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்ளாத காரணத்தினாலும் இன்னும் பல மார்க்க தீர்ப்புகளில் உதாரணமாக கொரபான் விவகாரத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது இது போன்ற தீர்ப்புகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அவற்றை சுட்டிக்காட்டியும் திருத்தம் செய்யாத காரணத்தினால்தான் நாம் வெளியேறினோம் நமது நோக்கம் ஒரு நபரின் ஆதிக்கத்திற்கு கீழ் படிந்து நடப்பது அல்ல மாறாக திருக்குறானுக்கும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் உங்களுடைய அமைப்பு செயல்படுவது கிழக்கு மாகாணத்திலா அல்லது நாட்டில் வேறு பகுதியிலா நமது அமைப்பிற்குள் தற்போது அறுபத்தி மூன்று கிளைகள் உள்ளன எஸ் அமைப்பில் இருக்கும் போது எண்பத்தி இரண்டு கிளைகள் இருந்தன நாம் பத்து மாவட்டங்களில் விஷேடமாக பணிபுரிந்து வந்தோம் நமக்கு அதிகமான அளவில் மத்திய மாகாணத்தில் தான் கிளைகள் இருந்தன கண்டி மாவட்டத்தில் நமக்கு இருபத்தி இரண்டு கிளைகள் இருந்தது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பதினோரு கிளைகள் இருந்தது கொழும்பிலும் பதினோரு கிளைகள் இருந்தது இது கிளைகள் பறந்து நிற்கும் ஒரு நிலை கிழக்கு மாகாணத்தின் சனத்தொகையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதன் எண்ணிக்கை மிகவும் குறைந்ததுதான் உங்களுடைய உண்மையான பெயர் என்ன ராசிக் ராபிக்தீத் நீங்கள் வேறு பெயர்கள் ஏதாவது பயன்படுத்துகின்றீர்களா இல்லை அப்துல் ராசிக் எனும் பெயரில் தான் நான் சமூகத்தில் அறிமுகமாகியுள்ளேன் அதற்கு காரணம் ராசிக் எனும் பெயர் நமது இறைவனின் தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களில் ஒன்று அதில் ராசிக் என்பதன் அர்த்தம் உணவளிப்பவன் என்பதாகும் இறைவனின் திருநாமங்களில் ஒன்றை பயன்படுத்துவதாக இருந்தால் அப்துல் என்ற பெயரை பெயர் முன்னில் சேர்க்கும் ஒரு வழக்கம் உள்ளது அப்து என்றால் அடிமை என்று அர்த்தம் அப்துல் ராசிக் என்றால் இறைவனின் அடிமை எனும் அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் மார்க்கத்தில் அவ்வாறு பயன்படுத்தப்படுவது தவறு இல்லை என்பதனால் சமூகத்தில் அவ்வாறு பயன்படுத்தப்பட்டதை நான் தடுக்கவில்லை மன்சூர் எனும் பெயரை நீங்கள் பயன்படுத்தி ராசிக் ரஃபிகீன் அல்லது அப்துல் ராசிக் மன்சூர் என்ற பெயர்ல இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ இருக்கவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் எங்கும் அவ்வாறு பயன்படுத்தவில்லை